தமிழ் மாதங்களில் சித்திரை வருட பொறுப்பு தொடங்கி வரும் மூன்றாவது மாதம் தான் இந்த ஆணி மாதம் மிதுன ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் இதை மிதுன மாதம் என்றும் அழைக்கலாம் சூரியனின் வடதிசை பயண காலமான உத்திராயணத்தின் கடைசி மாதமாக வருவதும் இந்த ஆணி மாதம் மிக நீண்டமான மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்கிறது இந்த மாதத்திற்கு முப்பத்தி இரண்டு நாட்கள் உள்ளது கிரகங்களின் கூட்டணி சஞ்சாரத்தினால் தேவர்களுக்கு உரிய பகல் பொழுதின் இறுதி பகுதி இந்த ஆகிய நமக்கு ஆணி மாத காலம் இந்த ஆணி மாதத்தில் வரும் கேட்டை நட்சத்திர நாளில் ஜேஷ்டாபிஷேகம் என்ற விழா ஆலயங்களில் நடைபெறும் கேட்டை நட்சத்திரத்திற்கு ஜேஷ்டா நட்சத்திரம் என்று பெயரும் உண்டு இந்த நட்சத்திரத்திற்கு உரிய தேவதை இந்திரன் என்றும் வேதம் சொல்கிறது தேவர்களின் ஜேஷ்டான அதாவது மூத்தவனான தலைமை பொறுப்பு வகிக்கின்ற இந்திரன் தனது தலைமை பொறுப்பினை தக்க வைத்துக் கொள்ளவும் தலைமை பொறுப்பினை நிர்வகிக்கின்ற திறனை புதுப்பித்துக் கொள்ளவும் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் விசேஷ அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுகின்ற நாள்தான் இந்த ஆணி மாதத்தில் வருகின்ற கேட்ட நட்சத்திர நாளாகும் ஆணி மாதத்தில் உத்திரம் நட்சத்திரம் வரும் நாளில் சிவ பெருமானுக்கும் அம்பாலுக்கும் பதினாறு வகையான அபிஷேக தீப ஆராதனைகள் நடைபெறும் ஆணி மாத பௌர்ணமி நாளில் காரைக்காலில் மாங்கனி திருவிழா நடைபெறும் இந்த மாதம் சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கின்றார் ரிஷபராசியில் ராகு புதன் மிதுன ராசியில் சுக்கிரன் ஆனி மாதம் எட்டாம் தேதி கடகராசியில் உள்ள செவ்வாயுடன் பயணம் செய்கின்றார் இந்த மாதம் குரு பகவானின் புதன் முடிகின்றது இருபத்தி மூன்றாம் தேதி மிதுன ராசியில் பயணம் செய்கின்றார் ராசியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் மகர ராசியில் சனி பகவானும் கும்ப ராசியில் குரு பகவான் பக்கர நிலையில் பயணம் செய்கிறார்கள் இந்த மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை பனிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம் அன்பான ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம் இந்த ஆணி மாதத்தை பொறுத்தவரை கிரகங்களில் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் புதன் வீட்டிலும் புதன் சுக்ரனுடைய வீட்டிலும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார் கும்பத்தில் உள்ள குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீதும் உங்கள் ராசிநாதன் சுக்ரன் மீதும் பதிகின்றது எனவே இந்த மாதம் உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் போதுமான அளவிற்கு பொருளாதார வசதி அதிகரிக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டில் கேதுவும் எட்டில் ராகுவும் இருக்கிறார் இது சர்ப்பதோஷத்தின் அடையாளமாகும் எனவே ராகு கேதுக்களின் வழிபாடுகளை முறையாக நீங்கள் மேற்கொண்டால் தடைக்கற்கள் கூட படிக்கற்களாக மாறலாம் தடுமாற்றங்கள் அகன்றுவிடும் வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் பலம் பெற்றிருப்பதால் ஒரு சில சமயங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது மறைந்த ராகுவால் நிறைந்த தனலாபம் உண்டு குறிப்பாக இடமாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் ஏற்படலாம் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் இருக்கிறது அதிலும் சுகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார் அந்த சனியை செவ்வாய் பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம் கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும் புதிய முயற்சிகள் செய்வதில் தடை ஏற்படலாம் பொதுவாக அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தை விட அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் பலம் பெற்றதாகும் எனவே சனிக்கிழமை தோறும் அனுமன் கவசம் பாடி அனுமனை வழிபட்டு வாருங்கள் ஆரோக்கியத்தில் அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற பொழுது உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெறுவது சிறப்பு ஜூன் தேதி சஞ்சரிக்கும் குரு பகவான் பெறுகின்றார் கும்பராசிக்குள்ளேயே இந்த இயக்கம் நடைபெறும் அந்த நேரத்தில் நீங்கள் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் உங்கள் ராசிக்கு மூன்று ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் குருவின் வக்ர காலத்தில் உடன்பிறப்புகள் வழியே ஒரு விரயம் ஏற்படும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் வந்து சேரலாம் கேட்ட சலுகைகள் இதுவரை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி கடக ராசிக்கு சுக்கிரன் வருகிறார் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொடுக்க முன் வருவார்கள் பெண் குழந்தைகளின் சடங்குகள் மற்றும் கல்யாண வாய்ப்புகள் கைகூடி வரலாம் வெளிநாட்டில் இருந்து பணிபுரியும் ஒருவரால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் ஜூலை இரண்டாம் தேதி மிதுன ராசிக்கு புதன் வருகிறார் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கும் புதன் உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை வழங்குவார் பெற்றோர் மற்றும் உறவினர் உங்களுக்கு உதவிகரமாகவும் தொழிலில் உங்களுக்கு ஆலோசனை கூறுபவர்களாகவும் இருப்பார்கள் பெண்களுக்கு இம்மாதம் குருவின் பார்வையால் குடும்ப முன்னேற்றம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கலாம் அர்த்தாஷ்டம சனி பக்ரம் பெறுவதால் ஆரோக்கிய தொல்லை ஏற்படலாம் கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்களை தவிர்த்து ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடி வரலாம் சனிக்கிழமை தோறும் அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு சித்திரை பாதத்தில் உள்ளவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் அது எப்படி நடக்கும் சாதகமா பாதகமா என்று முன்கூட்டியே யோகித்து அதற்கு ஏற்ப நடந்து கொள்ளும் திறமை உடையவர்கள்தான் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் உங்கள் ராசி செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்கிறார் செலவுகள் குறையும் வேலையை செய்து முடிப்பதிலும் இருந்து வந்த தடை தாமதம் விலகிவிடும் வீண் விவகாரங்களில் தலையிடுவதையும் மற்றவர்களுக்காக வாதாடுவதையும் தவிர்க்க வேண்டும் இந்த மாதம் வருமானம் உங்களுக்கு திருப்தி தரும் விதத்தில் இருக்கும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு புதிய பெறுவதில் இருந்து வந்த தடை நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமுடன் இருப்பது நல்லது மேல் அதிகாரிகளிடம் வீண் விவாதங்களை தவிர்த்து அவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று அக்கறை காட்ட வேண்டும் பெண்கள் அடுத்தவர்கள் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் கலைத்துறையினர் நீங்கள் எடுக்கும் முயற்சியில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வரும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி மனதில் உற்சாகம் பிறக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் ஷஷ்டி என்று முருகப் பெருமானை வணங்கி வாருங்கள் புதிய முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் என்று பார்த்தால் ஜூன் பத்தொன்பது இருபது ஜூலை ஐந்து ஆறு ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களாக இருக்கும் இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடு இருப்பதை முடிந்தவரை தள்ளி போடுங்கள் சிக்கனத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிவு திறன் அதிகரிக்கும் சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் இந்த மாதம் உங்களுக்கு பண வரவு சீராக இருக்கும் அடுத்த ஒரு பிரச்சனைகளில் மட்டும் நீங்கள் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது வீண் ஆசைகள் அவ்வப்போது மனதில் தோன்றும் அதை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்வது நல்லது சின்ன விஷயங்களில் கூட உங்களுக்கு மனநிறைவு ஏற்படுவது சற்று கடினமாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் வாக்கு வன்மையால் ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் சக ஊழியர்களுடன் எளிதில் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் அலுவலகத்தில் உங்களுக்கான அங்கீகாரத்தை பெறுவீர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக அதிகம் உழைக்க வேண்டி இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை ஏற்படும் வீட்டில் உள்ளவர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் குறையும் பெண்களுக்கு கலைகளில் ஆர்வம் உண்டாகும் கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்த பழைய பகைகள் மாறலாம் அரசியல் துறையினர் எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்க நினைப்பீர்கள் மாணவர்கள் உங்களின் பேச்சால் உங்களுக்கு நன்மை அதிகம் கிடைக்கும் சனிக்கிழமை தோறும் நரசிமறை வழிபட்டு வந்தால் எந்த திட்டமிடுதலிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் என்று பார்த்தால் ஜூன் இருபது இருபத்தி ஒன்று இந்த நாட்களில் புண்ணிய தலங்களுக்கு செல்லவும் சுப காரியங்கள் செய்யவும் நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ளலாம் சந்திராஷ்டமம் ஜூலை ஆறு ஏழு ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம தினங்களாகும் இந்த நாட்களில் கடவுள் வழிபாடு தியானம் செய்து நேர்மறை சக்திகளை அதிகம் பெற முயற்சி செய்யுங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை தாங்கி துணிச்சலுடன் எதையும் செய்யும் ஆற்றல் பெற்றவர்கள்தான் இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் உங்களுக்கு செலவு அதிகரிக்கும் உங்களுக்கு அதிகம் சாதகமான பலன்களே கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் மனதில் அவ்வப்போது திடீர் திடீர் என்ற ஏற்பட்டு நீங்கும் எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏதுவாக இருக்கிறது செலவை குறைப்பதன் மூலம் பணத்தட்டுப்பாட்டை குறைக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிபுரியும் இடங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மேலிடத்தின் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் சில தாமதம் ஏற்படும் குடும்பத்தில் குதூகலமான சுப பலன்கள் ஏற்படலாம் இடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும் குழந்தைகளின் மூலம் மனம் மகிழும்படியான சில நடக்கும் நண்பர்கள் உறவினர்களுடன் பேசும் பொழுது சற்று கவனமாக பேச வேண்டும் பெண்களுக்கு வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் கலைத்துறையினர் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் அரசியல் துறையினருக்கு அரசியல் துறையில் இருந்து வந்த மற்றவர்களுடன் பழகும் பொழுது கவனமாக பழக வேண்டும் கல்வி பற்றிய மனக்கவலை அவ்வப்போது ஏற்பட்டு விலகும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் என்று பார்த்தால் ஜூன் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஜூலை ஏழு எட்டு ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக இருக்கும் நீங்கள் பிரதோஷத்தன்று நந்தி பகவானை மனதில் நினைத்து வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் மாதமாக இருக்கும்